வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்ப என்ன வீடியோ பார்க்க போறோம்? பத்து தலையோட ட்ரெய்லர் விட்டு இருக்காங்க, அதான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? இங்க எல்லாருமே காணாம போன சீமை பத்தி தான் கேள்வியா கேட்டுட்டு இருக்காங்க. அந்த ஏஜிஆர் கும்பலோட மனக்கொள்ளிய தடுக்க ஒத்தால போராடி பார்த்து பத்து காசு பிரயோஜனப்படல. யார் பாய் அந்த ஏஜிஆர்? என்னை எப்படி கொள்வியோ அப்படிதான் உனக்கும் சாவு. என்ன அடிப்பட்ட புலி மாதிரி அலைய வைக்கிறனா? என்ன கொன்று இன்னொரு மிருகம் பிறந்து வரலடா. துரோகமும் துரோகியும் ஏஜிஆருக்கு புதுசான சூப்பர் செமையா இருந்துச்சு. பயங்கர ஆக்ஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஓரளவுக்கு நம்மளுக்கே ஓரளவுக்கு கதை புரியுது. கௌதம் மேனன் தான் மெயின் வில்லன். அவரு தான் இவர் கௌதம் கார்த்திக் அனுப்புறாரு. ரெண்டு பேரும் பேர்லயும் கௌதம் இருக்கு. அவர் வந்து அரசியல்வாதி மாதிரி. ஆமா ஆமா ஆமா. அதாவது ஜே அந்த ஏஜிஆர எப்படி இது பண்ணணும்னு பாக்குறாங்க. அதுக்குதான் அவர் உள்ள ஒரு அதாவது உள்ள எஸ்டிஆரோட குரூப்ல சேர்ந்து க்ளோஸா பழகிறாரு. அதுக்கப்புறம் அந்த பழி வாங்குறாரு, அதாவது துரோகம் பண்றாரு. அதை தான் மீன் பண்ணி சொல்றாங்க கடைசியும், அதாவது துரோகம் இதெல்லாம் என்ன புதுசா அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு புரியுது நமக்கு, பார்த்தாலே புரியுது. அப்புறம் சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் கன்னட படத்தோட ஒரு ரீமேக் இது, ஏதோ ஒரு படம் பேர் சொல்லியிருந்தாங்க, நாவல்ல அதோட ரீமேக் தான் இது ஆக்சுவலா. எனக்கு தெரிஞ்ச அந்த ஆக்ஷன் அப்போ வரும்னு நினைக்கிறேன், செமையா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு அவரோட ஸ்டைல்ல வந்துச்சு, இப்போ எஸ்டிஆருக்கு அவர் ஸ்டைல்ல வருது. பாக்கலாம் எப்படி இருக்கு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பை.